நீங்கள் ஃபேஸ்க்கு பாடிக்கு யூஸ் பண்ணுற பவுடர் எதில் செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டால்க், TALC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான கிளே மினரலில் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த டால்க் ஆட் பண்ணியிருக்க பவுடரை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, லங் கேன்சர், லங் டிஸார்டர்ஸ், ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, பட் அதுதான் உண்மை. ஸோ லங் கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளை, லங்ஸ்க்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளை வந்து நாம் அடல்ட்ஸ் நாம் யூஸ் பண்ணுற பவுடர்ஸில் மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, குழந்தைங்க யூஸ் பண்ணுற பவுடர்லேயும் இதை தான் வந்து ஆட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஃபேமஸான பேபி பவுடர் பிராண்டு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஐடியல் ஃபார் ஹெல்த்தி ஸ்கின், கிளினிக்கலி டெஸ்டட், அதாவது பேபிஸ்க்கு சேஃபு, கிளினிக்கலி டெஸ்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இதை பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, வார்னிங், கீப் பவுடர் அவே ஃப்ரம் சில்ட்ரன்ஸ் நோஸ் அண்ட் மவுத். அப்புறம் இன்னொன்று, இன்ஹலேஷன் கேன் காஸ் ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி ஓப்பனாகவே பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பேபி பவுடரை பேபிஸ்கிட்ட கொடுக்காதீங்க, பேபிஸோட மூக்கில் வாயில் போகாமல் பார்த்துக்கோங்க, இன்ஹேல் பண்ணாங்கன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பேபி பவுடர்லேயும் டால்க் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த டால்க் வந்து இவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டால்கில் ஆஸ்பெஸ்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குங்க. ஆஸ்பெஸ்டாஸ் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ், ஓட்டு வீடெலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வீடுக்கெல்லாம் மேலே ஓடு போடுவாங்க தெரியுமா, அது எல்லாமே வந்து ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓடு, அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்லாம் எதில் தயாரிப்பாங்கன்னா, இந்த ஆஸ்பெஸ்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸ், அந்த மினரல்லேருந்து தயாரிப்பாங்க. அது இந்த டால்க் பவுடர்ஸில் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த பவுடரை நம்ம அதிகபட்சமாக யூஸ் பண்ணும்போது நம்ம தொண்டைக்குள்ளே நம்ம இன்ஹேலும் பண்ண ஆரம்பிச்சிரும், மூக்கொலியாக, நம்ம தொண்டை வழியாக, வாய் வழியாக உள்ளியும் இன்ஹேல் பண்ண ஆரம்பிச்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி அதிக அளவில் இந்த டால்க் பவுடர் நம்ம இன்ஹேல் பண்ணுறப்போ லங் டிஸார்டர்ஸ், லங் கேன்சர்ஸ் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எக்கச்சக்க ஸ்டடீஸ் இருக்குது. அதனால தான் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டால்க் ஃப்ரீ பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மார்க்கெட்டிங் பண்ணி விற்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டால்க் பவுடரில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அப்புறம் எப்படி நம்ம பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரலாக பவுடர் நம்ம வீட்டிலே வந்து மேக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் நேச்சுரல் ஃபேஸ் பவுடருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். இது வந்து என்னன்னு தெரியுதா? இது வந்து ஆக்சுவலி சந்தனக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் சந்தனக்கட்டை. இதை வாங்கி எப்படியும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கணும், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து வீட்டில் வாங்கினது, இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அண்ட் குவாலிட்டியும் கெட்டே போகல சரியா, இன்றைக்கு வரைக்கும் அதே குவாலிட்டியில் இருக்குது. அண்ட் ஸ்மெல்லும் அதே சந்தன ஸ்மெல், இத்தனை வருஷம், 10 வருஷத்துக்கு மேலேயும் ஆகிடுச்சு, இப்போவுமே அதே ஸ்மெல் இருக்குது. நீங்கள் சந்தனக்கட்டை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஆன்லைனில் வாங்காதீங்க. ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நானே சொல்லியிருப்பேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் அப்படின்லாம். பட் இந்த மாதிரி சந்தனக்கட்டையெல்லாம் தயவு செஞ்சு ஆன்லைனில் வாங்காதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆன்லைனில் விற்கிற எல்லா சந்தனக்கட்டையுமே டூப்ளிகேட். ஏதாச்சும் ஒரு செல்லர் வந்து ரேராக வந்து ஒரிஜினல் சந்தனக்கட்டை விற்பான், பட் மோஸ்ட்லி நிறையா பேர் வந்து டூப்ளிகேட் தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ப்ராடக்ட்லேயே பார்த்தீங்கன்னா, சாண்டல் வுட்டு சென்டட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. விச் மீன்ஸ் வாட்? ஏதோ ஒரு கட்டையில் சந்தனத்தோட அந்த எசன்ஸ், அந்த சென்ட்டை வந்து தெளிச்சிருப்பாங்க, அதான் வந்து சென்டட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ சந்தனக்கட்டை வாங்குறீங்கன்னா மைசூர், கர்நாடகா இருக்கு இல்லையா, ஸோ அங்கே போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, ஒரிஜினல் சந்தனக்கட்டை உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி மைசூரில் வாங்குறது அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன், ஆன்லைனில் சந்தனக்கட்டை வாங்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு உரசுற கல் வந்து எடுத்துக்கோங்க, இதில் சந்தனத்தை நல்லா இப்போ உரச போகிறேன், வெயிட் பண்ணுங்கள். அந்த சந்தனத்தோட ஸ்மெல் அப்படியே அடித்து தூக்குங்க. ரியல் சந்தனம்னா அப்படி தான், எத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் அப்படியே இருக்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் பவுடர் மாதிரி வந்து ஒட்டும். ஸோ இதை உங்கள் ஃபேஸில் நேச்சுரலாக ஒரு பவுடர் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஸ்கின் டோனில் இருந்தாலும் சரி, இது உங்கள் ஃபேஸில் உரசி போட்டிங்க அப்படின்னா ஃபேஸ்க்கு ஒரு நேச்சுரல் க்ளோ, ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். அண்ட் அது போக இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராது, உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட்னிங்காக, கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்கும், ஆன்டி ஏஜினிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. அண்ட் அது போக உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயில்ஸை பயங்கரமாக வந்து இதை அப்சார்ப் பண்ணும், ஃபேஸ் ஆயிலாகாமல் வந்து கொஞ்சம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட் அண்ட் நேச்சுரல் ஃபேஸ் பவுடர் ஆப்ஷனாக உங்களுக்கு வந்து இருக்கும். சீரியஸ்லி, ஸோ அவ்வளோதாங்க. இப்போ ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயிலினஸ்லாம் போய் கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. காரணம் இந்த சந்தன பவுடர் தான். ஸோ இந்த நேச்சுரல் ஃபேஸ் பவுடர் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் அது போக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க, அதாவது டால்க் ஆட் பண்ணியிருக்க டால்கம் பவுடர்ஸில் வந்து என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கிளியராக வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போது. ஸோ என்னை கேட்டால் பவுடர்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா ட்ரஸ்ட் மீ, இந்த நேச்சுரல் சந்தன கட்டை உங்களால் வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா
நீங்கள் எந்த விதமான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுக்கும் போகணுன்ற அவசியமே இல்லை. உங்கள் ஸ்கின் பிரைட்னிங்லேருந்து, உங்கள் ஸ்கின் க்ளோயிங்லேருந்து, அன்இவன் ஸ்கின் டோன்லேருந்து, டார்க் ஸ்பாட்ஸ்லேருந்து, பிளமிஷஸ்ஸு, பிக்மெண்டேஷன்ஸு, மீலியா கீலியா எல்லாத்துக்கும் ஒரு சந்தனக்கட்டை, ஒரு சின்ன பீஸ், ஒரிஜினல் சந்தனக்கட்டை பீஸ் வந்து போதும். தட் வில் டூ மேஜிக். அண்ட் அதே மாதிரி பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுடர்ஸில் தயவு செஞ்சு டால்க் இல்லாத பவுடர்ஸாக யூஸ் பண்ணுங்கள். நான் என் குழந்தைக்கு, என்னோடய குழந்தை இருக்கான் இல்லையா, ஸோ அவனுக்கு யூஸ் பண்ணுற டால்க் ஃப்ரீ பவுடர், முழுக்க முழுக்க சோள மாவு, அப்புறமா வந்து ஆரோ ரூட் பவுடர், அதில் செஞ்ச வந்து ஒரு பவுடர் வந்து என் பேபிக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த பவுடரோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த பவுடரை தாராளமாக நீங்களும், அதாவது பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம், பேபிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லை. பட் யாராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு பவுடரை முகத்தில் அடிக்கிறத தவிர்த்துக்கோங்க. இந்த டால்க் ஃப்ரீ பவுடர் இருந்தாலும் சரி, நீங்கள் முகத்தில் அடிக்கிறத தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இது டால்க் ஃப்ரீ தான் நான் சொல்கிறேன், பேபி பவுடர் தான் சரிங்களா, என் குழந்தைக்கு யூஸ் பண்ணுற பவுடரு. இந்த மாதிரி பவுடர் வெளியே வருது இல்லையா, இப்போ இந்த பவுடர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே காற்றுல இருக்குது இல்லையா, இதை நீங்கள் சுவாசிக்கும் போது இது உங்கள் மூக்குக்குள்ளே போகுது இல்லையா, இது வந்து உங்கள் லங்ஸ்குள்ளே போய் செட்டில் ஆகி லங்ஸை வந்து பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்லதாக இருந்தாலும் அதை ஒரு லிமிட்டாக வந்து யூஸ் பண்ணும் இல்லையா. சோளமாவு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை அதிகமாக சுவாசிச்சிங்கன்னா நல்லா இருக்குமா சொல்லுங்கள், அது போய் உங்கள் லங்ஸ் அடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் அந்த டால்க் இருக்க பவுடர்ஸ்க்கு, ஆஸ்பெஸ்டாஸ் இருக்க பவுடர்ஸ்க்கு இது வந்து பெட்டர்ன்னு தான் சொல்லுவேன், அந்தளவுக்கு பாதிப்பு இருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பவுடர்ஸை சுவாசிக்கிறத தவிர்த்துருங்க. நிறைய பேர் பவுடர் ஸ்மெல் நல்லாயிருக்குன்னு மோந்து பார்ப்பாங்க, தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பவுடர்ஸை உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணுறத தவிர்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும் தான் நான் போடுவேன். ஸோ தயவு செஞ்சு என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஷாதிக். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.